ஹாய் மக்களே, எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்கள் மீனவ பொண்ணு சுபி. மக்களே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மீனவர்கள் வந்து கடலுக்கு கொண்டு போகிற ஃபைபர் போட்டு அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ எனக்கும் அது ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஃபைபர் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க நம்ம ஃபைபர் கம்பெனி தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து வெளியே தோப்பவிளை ரோடில், தோப்பவிளைக்கு அடுத்து தான் வந்து இருக்குது. ஸோ வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். ஸோ எனக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 14 அடியில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு தனியாக வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அப்பா, என் தம்பி யாரையும் நடாமல் நானே தனியாக வீடியோ எடுத்து வலையும் எடுத்துகிட்டு வீடுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஃபைபர் கேட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும், எந்த அடியிலே கேட்டாலும், எந்த ரேட்டில் கேட்டாலும் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போது 38 அடி, 32 அடின்னு சொல்லி ரெண்டு ஃபைபர் வந்து சேல்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.90 தான். மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள விட இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் முக்கியம்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இது ரேட்டு பார்த்திங்கன்னா 1.90 தான். உயிரோடு வந்து மீன் விடுறதுக்காண்டி, தூண்டி மீன் போடுறதுக்காண்டி வந்து இந்த ரெண்டு ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபைபர் பார்த்திங்கன்னா செம்ம அகலமாக நீளமாக வந்து இருக்குது. ஸோ இது அதே மாதிரி முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். முன்னாடி நீங்கள் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கோ இல்லை தண்ணியில் மீன் விட ஓட விடுறதுக்கோ, ஸோ அதுக்கும் திங்ஸ் வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அணியம் பாருங்கள், சும்மா அப்படியே ஜம்முன் இருக்கா, ராஜா பகவத் மாதிரி உட்காந்துக்கலாம் அணியத்தில். ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்ல உயரமாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல, செம்ம இதாக இருக்குது. ஸோ டிராயிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இவங்க தான் பண்ணுறாங்க. அது பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷர்மேன்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த இதுவே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் டிராயிங்னாலும் சரி, ஃபைபர் எப்படி எந்த இதில் எந்த அகலத்தில் எந்த உயரத்தில் எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அப்படியே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. மக்களே, இந்த இருக்குல்ல, இந்த இது தான் அச்சு, அச்சுலேருந்து இது பண்ணுறது தான் டிராயிங்கு. ஸோ உங்களுக்கு டிராயிங் எப்படி காட்டுறேன். ஸோ இந்த டிராயிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. இங்கே மாதிரி ட்ரீயில் வந்து பேர்ட்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் இது பண்ணுறதும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா JSB. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து எந்த டிசைனில் எப்படி வேணுமோ பக்காவாக வந்து பண்ணி கொடுக்காங்க. நாங்கள் வந்து டிக்கின்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே கொஞ்சம் ஜாமங்க வைக்கிறதுக்கு, வாவ், உள்ள நல்ல இடம் வந்து இட வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம என்ன தேவையான பொருட்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொண்டு போனாலுமே உள்ளே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபைபர் நல்ல ஸ்பீடு போகிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஃபைபர் நல்ல ஸ்பீடாக போகணுங்கிறதுக்காண்டி அதை வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மிஷின் நீங்கள் வந்து இது பண்ணுறது. ஸோ மிஷின் நீங்கள் ரெண்டு மிஷின் மாட்டினாலுமே இன்னும் இட வசதி உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ அகலத்துக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ அகலம் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு மிஷின் நீங்கள் தாராளமாக மாட்டிக்கலாம். டேங்கில் உள்ள அந்த வயரெல்லாம் வந்துட்டு உள்ளே விடுறதுக்காண்டி தனியாக ஒரு இது பைப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாமக்கில் இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு வேலை முடியலை. ஸோ இப்போ இது க்ளீன் பண்ணணும், அப்புறம் உள்ளே வந்து எக்கோ சவுண்டுக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இது வந்து கழுவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மம் பளிச்சுன்ட்ருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தூசியாக அவங்க பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க, கழுவிட்டாங்கன்னா செம்ம பளிச்சுன்ட்ருக்கும். ஸோ அப்போ அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ அடுத்த ஃபைபர் பார்த்தீங்கன்னா எத்தனை அடி எந்த ரேட்டுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் பார்த்தீங்கன்னா 22 அடி, வெறும் 1,10,000 கொடுக்காங்க. மற்ற கம்பெனிகளை விடக்குமே ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க. நீங்கள் விசாரிச்சாலே தெரியும், நீங்கள் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இவங்க ஸ்டார்டிங் பண்ணுறனால கஸ்டமர்ஸ் முக்கியம்னு சொல்லி ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது டிசைன் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, கேப்லாம் வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். தூண்டில் மீன் பிடிக்கிறவங்க, இல்லைன்னா ரெண்டு பேர் மட்டும் போகிறவங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்துருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த இது பாக்ஸ் வந்து கட் பண்ண வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் வேலையில் தான் இருக்குது மக்களே. ஸோ இது மிஷின் வைக்கிற பிளேஸு.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபைபருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா அச்சு தான். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துடலாம். மக்களே, நம்ம வந்து ரொம்ப நேரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபைபருக்கு முக்கியமான அச்சு இது தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கம்பெனிக்காரங்கிட்டே கேட்டுலாம். நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து ஒழுங்காக இருக்காது, அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ மேல் அச்சு நம்ம நிற்கிற வள வைக்கிற சைடு வந்து இது வந்து டிராயிங் பண்ணியிருக்கு. இப்போ டிராயிங் பண்ணியிருக்கீங்கன்னா பெயிண்டிங்லாம் இடது வசமாக வரைவாங்க. இவன் பார்க்கறதுக்கு நமக்கு அதிக லுக்கு தெரியாது, அதிக லுக்கு தெரியாது. அது நம்ம இனிமேல் மேலே ஒயிட் பெயிண்ட் வரும், ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடித்து மேட்டு போடுவாங்க அண்ணா போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி மேட்டு ஃபுல்லாக விரித்த பிறகு அந்த போட்டு காஞ்ச பிறகு பேத்து எடுத்தால் அந்த ரைட் வசம் வரும். அப்போ நம்ம போட்டோம்ல அண்ணா பார்த்துருக்கீங்களே, அந்த போட்டில் ரெண்டுலையும் அதே மாதிரி வரும். அந்த போட்டுன்னு வேலை ரெண்டு முடியலை. அப்புறம் இதுக்கு வந்து அது மாதிரி டிராயிங் எதுவும் வராது. ஆனால் ஒரு சில பேர் வரைஞ்சி கேட்பாங்க எழுது, அது வந்து இங்கனோடய அதிகமாக நம்ம ஆடங்களை விரும்பாண்டாங்க. போட்டு வந்து அதே மாதிரி டிராயிங்லாம் அதிகமாக கிடையாது, ஃபுல்லாகவே ஒயிட் அடித்து அதை மேட்டு போட்டு அடிச்சு. இப்போ அந்த பெயிண்ட் தான் சொன்ன முடியாது, அதில் எம்டியாக இருக்கி. இதில் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லெப்பம் பார்த்துட்டு காஞ்ச பிறகு அந்த மேட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க போடுறாங்க மேட்டு எப்படி எவ்வளோ நேரம் மங்கால் போடணும் இல்லையா, இது போட்டுட்டு அதுக்குள்ள வளர்த்த சொல்ல வேண்டியா தொழில் 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமா. ஆமாம். ஸோ இது நீங்கள் இப்போ பண்ணுறது எவ்வளோ நேரமாக பண்ணுவீங்க? இது சைஸ் வந்து 31 அடி. இது இது ஃபஸ்ட்டு ஒயிட்டு கலர் அடிச்சு அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு மேட்டு மட்டும் ஏற்றுவோம். ஏற்றிட்டு அதெல்லாம் ஏர்லாம் செக் பண்ணிட்டு மறுநாள் தான் எல்லா மேட்டும் ஏற்றுவோம். எப்படின்னா ஏர்லாம் இல்லாமல் சுத்தமாக செஞ்சு கொடுக்குறோம். இது புதுசாக ஆரம்பித்த கம்பெனி, நல்லா தரமாக பண்ணி கொடுக்குறோம், எந்த ஒரு குறைகளும் இருக்காது. புது போட்டு வெளியில் பண்ணி கிடக்கு, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது என்னான்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு மேட்டு ஏற்றுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும், அடுத்தது ஃபுல் மேட்டு ஏற்றுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். மறுநாள் எப்படியும் ஒரு நாள் தான் பண்ணுவோம். அடுத்தது வங்காள் வைப்போம், அடுத்தது டெக்கு, அந்த டெக்கு கலர் அடிச்சிருக்கல அது மேலே இது பண்ணுவோம், படியே வைப்போம். வெளியில் கொண்டு போய் ஃபினிஷிங் வேலை மொத்தத்தில் ஒரு 8 நாள் இல்லை 10 நாள் ஆகும் ஒரு போட்டு முடியும். ஸோ மக்களே, பெரியதால் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா போட்டு கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப தரமாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 அடியில் 32, 22 ஒவ்வொரு அடியிலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து 2 போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு போட்டு வந்து கேரளா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி எந்த அடியில் வேணும்னு கேட்டாலுமே எந்த ரேட்டில் கேட்டாலுமே அவங்க வந்து பண்ணி கொடுக்காங்க. வெறும் 10 நாள் தான் மக்களே, 8 to 10 நாளில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபைபர் வந்து இது பண்ணிக்கலாம். டிசைன்ஸுன்னு எல்லாமே வந்து நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரியே பண்ணி கொடுக்காங்க. பெரியதாலே எங்க அப்பா காலத்துல இருந்தே, நான் பெரிய காலம் வரையும் இந்த கட்டுமரம்னாலுமே பெஸ்டான மரம் தான் எடுத்து கடல்ல ரன்னிங் போட்டிங் அந்த பாய் மரம் போட்டி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கும். இப்பவும் அதே மாதிரி தான் படகு எங்க பெரியதாலே செலக்ஷன் பண்ற படகு தான் அதிக சேல்ஸ் ஆகும் எல்லா கம்பெனிலையும். அதனால நாங்களும் பெரியதாலதான் அந்த மண் வாரிசு வந்து கூடாது, கண்டிப்பா பெஸ்டா தரமா பண்றதுதான். இப்ப 38 அடி போட்டு எடுத்துருக்கோம், ஒரு அச்சில போட்டு எடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ பெருசா நாங்க சரி பண்ணி அதை தெளிவு பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும். பெரிய தலைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தவரு தான் நமக்கு ஒரு மன திருப்தி அடையும். அது வரைக்கும் கண்டிப்பாக பயணம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அச்சியாக எடுத்து எடுத்து பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இவங்க நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் ஆகுது. ஸோ அவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னா ஃபுல்லாக நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து தரமாக வந்து பண்ணி கொடுக்கணும், கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் வந்து பார்ப்பாங்க போட்டில் வந்து அதில் லைட்டாக பழம் மாதிரி இது லைட்டாக பழம் மாதிரி அதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி ஆசை வச்சு சரி பண்ணி சரிசமமாக போட்டு பார்க்குறக்கு அழகாக கண்டிப்பாக கட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பண்ணுறதுக்கே எங்கள் ஊர்லேயும் நல்லா பாராட்டு கிடச்சி, வெளியூர்லேருந்து இப்போ கூட்ட போனேன், பள்ளம் 2 அமளிபுரம் 1 இது அமளிபுரம் அது பள்ளம் அப்படி போகுது. போட்டு கம்பெனி வச்சு 6 மாதமும் 5 மாதம் ஆகுது, 7 போட்டு 8 போட்டு இப்போ ஆர்டர் வந்து போயிட்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி சின்ன இந்த போட்டு மட்டும் இது நாங்களாக சரி பண்ணது. நான் மச்சான் ஓனர் ஜேஎஸ்பி ஜீசஸ் ஓனர் அவங்க என் மச்சன் மூணு சரி பண்ணது. அதை வச்சு வேலை பார்த்து சயர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கண்டிப்பாக பெருசாக பண்ணணும், பெரிய அளவில் பெரிய கம்பெனி உருவாக்கணும் ஆசை தான். கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ஊர்லேயே பெரிய ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்புகிறேன். மக்களே, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கேரளா வரைக்கும் நம்ம ஃபைபர் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாடல் போட்டு கேட்குறீங்களோ அந்த மாடலில் பண்ணி கொடுக்க நம்ம ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு கீழே கொடுக்க கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைபர் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே உங்கள் மீனோ பொண்ணு சுபியை உங்கள்கிட்ட பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. டாட்டா.